அப்போஸ்தலர் 10:38 இவ்விதமாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது வாசியுங்கள். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியா அவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இருந்தார். இயேசு என்ன செய்வார்? வியாதியில் அகப்பட்ட யாவரையும் பிசாசினால் கஷ்டப்படுகிற யாவரையும் அவர் குணமாக்குறவராய் இருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு நன்மை நடக்க போகிறது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உடைய வியாதிகள் பலவீனங்கள் மாறப்போகிறது. எங்கே தேவ ஜனங்கள் ஒன்றாய் கூடி இயேசு சொல்கிறார்களோ அவர்கள் நடுவே இயேசு கடந்து வந்து தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.